இன்றைய மாலை தியானமலில் இணைந்திருக்கும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு, மாலை தியானமர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடன் கிரிஜா மருது பாண்டியன் அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து மிர்தாதின் புத்தகத்தை பற்றி சொல்ல போகிறார்கள். மிர்தாதின் புத்தகம் உங்களுக்கு தெரியும், பர்ஷியன் லாங்குவேஜ்ல எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. இங்கிலீஷ்ல இருந்து அதை வந்து தமிழுக்கு வந்து கவிஞர் புவியரசு அவர்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புத்தகம் படிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குன்னு நம்ம மாஸ்டர்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரம் தியானம் பண்ணாதான் அதை படிக்க முடியும், புரிய முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஒரு மறைபொருளாக கூறப்பட்டிருக்குது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான விஷயமா இருந்தது. ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு அந்த புத்தகத்தில் இருக்கிற ஞானத்தை நம்ம வந்து கொஞ்ச நாட்களுக்கு நிறைய மாஸ்டர்ஸ் வந்து சொல்ல போறாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க கிரிஜா அவர்கள் பெங்களூர்லிருந்து. ஸோ இதை வந்து நம்ம ஒரு என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் நல்ல புரிதலோட நல்ல ஒரு கான்சென்ட்ரேட்டடா ஒரு நல்ல தன்மையோ நல்ல மூட்ல கேட்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கூட. ஸோ நீங்க நல்லா ஆழ்ந்து கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கடைசியில அதை விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கிரிஜா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அவங்க வந்து ஒரு நியர்லி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல இந்த பிஎஸ்எஸ்எம் இருக்காங்க. அவங்க பிஎஸ்எஸ்எம்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோஸ்ட் மார்னிங் செஷன்ஸ் ஹோஸ்ட் பண்றது, அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஆத்ம தியானம்னு ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய புத்தகங்கள் படிச்சு நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. சுவாத்திய செஷன் கூட நிறைய ஞானம் நமக்காக நிறைய தடவை வந்து நிறைய புத்தகங்கள் இருந்து ஞானத்தை நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறது, தியானம் சொல்லி கொடுக்கறது, அப்புறம் வந்து பிஎம்சி ஈஸ்டோர் கூட அவங்க கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணி அந்த இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு அந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்த்து பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி தமிழுக்காக அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்காக அவங்களை நான் பாராட்டி கொண்டு உங்களுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அவர்களை வரவேற்கிறேன். அண்ட் ஓவர் டு யூ கிரிஜா, இப்போது அவரிடமிருந்து நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். அறிமுகத்திற்கு நன்றி பர்வதம்மன். ஆன்மன் நேயர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ் பர்வதம்மன் சொன்ன மாதிரி இந்த மிருதாத்தின் புத்தகம் அப்படிங்கிறத வந்து தொடக்க இந்த இரண்டு நாட்களும் இன்னைக்கும் நாளைக்கும் வந்து அதுல இருக்கிற சில சாப்டர்ஸ வந்து நான் உங்க கூட வந்து அதுல படித்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஸோ இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான புத்தகம். ரொம்ப எல்லோராலும் எல்லா ஞான ஜாம்பவான்களால வந்து இது ரொம்ப பாராட்டப்பட்ட புத்தகம். குறிப்பா சொல்லணும்னா ஓஷோ வந்து இதை ரொம்ப பாராட்டி இருப்பாரு. ஸோ இந்த புத்தகம் வந்து எல்லா புத்தகம் மாதிரி நம்ம பார்த்துருப்போம். எல்லா புத்தகத்திலயும் வந்து முன்னுரை இருக்கும், அந்த மாதிரியான உரைகள் வந்து இருக்கும் நம்ம வந்து புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த முன்னுரையும் கிடையாது. ஒரு எச்சரிக்கையோட தான் இந்த புத்தகமே வந்து ஆரம்பிக்கும். என்ன எச்சரிக்கைனா, இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து இதை உங்களால அவ்வளவு ஈஸியா படிக்க முடியாதுன்னு ஒரு எச்சரிக்கையை தான் கொடுக்குறாரு. இதுதான் புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே இருக்கு. ஸோ அதை வந்து நம்மளோட அந்த மொழிபெயர்த்த கவிஞர் புவியரசும் வந்து நானும் அந்த எச்சரிக்கையை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால அவரோட பங்குக்கான எச்சரிக்கையை நமக்கு கொடுக்குறாரு. நம்ம எவ்வளவுதான் ஞானமுள்ளவங்களா இருந்தாலும் இந்த படிக்கும் அந்த ஞானமுள்ளவர்கள் வந்து ஓட கடைசி புத்தகமா தான் இது இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதே போல இந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை படிச்சதோட இந்த புத்தகத்தை அப்படி நிப்பாட்ட முடியாது, நீங்க திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரியும் இருக்கும். அதே போல படிக்க முடியலன்னு சொல்லி இந்த புத்தகத்தை அப்படியே வச்சிடாதீங்க. அப்படி வச்சிட்டீங்கன்னா அது உங்களோட தப்பு தான், நீங்க உங்களையே நீங்க அவமதிச்சுக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. படிக்க படிக்க தான் வந்து நமக்கு வேறு வேறு கோணங்கள்ல வேறு வேறு அர்த்தங்கள் நமக்கு இது புரியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதை எழுதியவர் வந்து மிக்கேல் நெய்மி அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், கலில் ஜிப்ராஹிம் அப்படின்றவரோ ஒரு பெரிய ஞானவான். அவரோட ஒரு ஆத்மார்த்த நண்பர் வந்து இந்த மிக்கேல் நெய்மி. ஸோ எல்லோராலையும் வந்து கலில் ஜிப்ராஹிமோட ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா அது தீர்க்க தரிசி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு.
கலீல் ஜிப்ராஹிம் எழுதியது. அது வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த புத்தகம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல வந்து த ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை வந்து எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க. ஆனா அந்த புத்தகத்தை விட இந்த மிர்தாத்தின் புத்தகம், மிக்கேல் நேமி எழுதிய புத்தகம் வந்து ரொம்ப தலை சிறந்தது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புத்தக வந்து அதுக்குள்ள இருக்கிற சாராம்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி, புவியரசு அவர்கள் வந்து இந்த இதை மொழிபெயர்த்துல இருக்கிற சவால்கள் என்னென்ன சவால்கள் அவர் எதிர்நோக்கினாரு, எப்படி இந்த புத்தகம் அவர் கைக்கு கிடைச்சது போன்ற பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த விஷயங்களை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாராம்சத்துக்குள்ள நம்ம போலாம் மாஸ்டர்ஸ். எப்பவுமே வந்து இந்த இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்துல இருந்து புவியரசு அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த நடையில வந்து அந்த ஆங்கிலத்துல வந்து இதுல ரொம்ப ஒரு அசுர வேகம் இருந்ததாகவும், ஒரு ஆவேச பேச்சு, அதோட கவிதை நயம், அதுக்கப்புறம் வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து அந்த சிக்கலான வாக்கியங்களை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே போல ரொம்ப ஒரு கற்பனை திறனும் இதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதே போல அகராதியில இல்லாத சொற்கள் கூட இதுல வந்து நான் நிறைய பார்த்திருக்கேன். அப்படிதான் இது வந்து இது ஒரு அதாவது எல்லா மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் இந்த ஆங்கிலத்துல இருந்து இதை யாரெல்லாம் அவங்கவுங்க தாய்மொழியில அதாவது மொழிபெயர்த்தாங்களோ இது வந்து ஒரு பெரிய சவாலான புத்தகமா இருந்திருக்கும். எனக்கு இது ஒரு பெரிய சவாலாகவும் இருந்தது. அதே போல இனி இந்த மாதிரி ஒரு சவாலான புத்தகத்தை வந்து நான் மொழிபெயர்க்க போறதில்ல அப்படிங்கிறத சொல்றது மூலமா நம்ம வந்து இந்த புத்தகம் எவ்வளவு ஒரு பெரிய ஆங்கில நடையில எழுதியிருப்பாங்கிறத நம்மளால உணர முடியுது. அதே போல வந்து இந்த புத்தகத்தை வந்து அவருக்கு 2012 வந்து இவர் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ஓஷோ மூலமா, ஓஷோவோட ஒரு புத்தகத்துல வந்து மிர்தாதின் புத்தகத்தை பத்தி அவர் ரொம்ப அதை ஸ்லாகிச்சு சொல்லியிருப்பார், அதாவது ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்கிறத மூலமா இந்த மிர்தாத்தோட புத்தகம் இந்த அந்த புத்தகத்தை பத்தி புவியரசு அவர்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி இந்த ஞான பாதையில் இருக்கிறவங்க ஒரு 2-3 ஒரு க்ளோஸ் நண்பர்கள் கிட்ட கேட்கிறாரு. ஸோ முதல்ல வந்து ஓஷோவோட பூனா ஆசிரமத்துக்கு ஒரு நண்பர் கூட போறாரு. அங்கே கட்டாயம் இந்த புத்தகம் கிடைக்கும்னு நினைக்கிறாரு புவியரசு அவர்கள், ஆனால் அங்கேயும் அது கிடைக்கல. அப்புறம் இன்னொரு ஆறுயிர் நண்பர், அவர் வந்து இந்த ஞான பாதையில இந்த ஆன்ம பாதையில வந்து நிறைய விஷயங்களை தெரியறவர் போல, ஸோ அவர் மூலமாகவும் இந்த புத்தகம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு அவரை போய் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு வந்து இந்த புத்தகம் வந்து நான் எப்படியோ வெளிநாட்டுல இருந்து, ஏன்னா இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து கிடைக்கிறல. ஸோ 2012 வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப இந்தியாவில வந்து ரொம்ப கிடைக்காத ஒரு புத்தகமா இருந்திருக்கு. அப்போ அந்த ஆறு நண்பர் சொல்லியிருக்காரு, நான் வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த புத்தகத்தை வர வச்சு நான் படித்தேன், இன்னொரு ஒரு நண்பர் கேட்டான்னு கொடுத்தேன், அவர் எங்கேயோ வந்து தொலைச்சிட்டாரு, ஸோ இந்த புத்தகம் வந்து இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதோட உரைநடை எவ்வளவு கடினமா இருந்தது, எப்படி வந்து அவர் திரும்ப திரும்ப படிச்சு அதுல இருக்க சாராம்சத்தை வந்து புவியரசு அவர்களுக்கு வந்து சொல்றாரு. சோ இத கேட்ட உடனே புவியரசு அவர்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஒரு ஆர்வத்தேடல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. எப்படியாவது இந்த புத்தகத்தை வந்து நம்ம வாங்கி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அதுல வந்து மிர்தாத் அவர்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு ஏக்கம் ஜாஸ்தி இருக்கோ அவங்கதான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு மிர்தாத்தும் வந்து இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அது போல வந்து எனக்கு இந்த புத்தகத்தோட ஏக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் தேட ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்போ புவியரசோட மருமகன் வந்து அவர் ஒரு ஸ்டேட் பேங்க்ல வந்து ஒர்க் பண்றாரு. ஸோ அவரோட நண்பர் ஒருத்தர் செல்லப்பா அப்படிங்கிறவரை வந்து அவங்க மருமகன் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ இந்த செல்லப்பாவும் பாத்தீங்கன்னா அவரும் வந்து இந்த ஆன்மீக தேடல்ல வந்து இந்த ஆன்மீக தேடல ரொம்ப நாள் அதுல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட நிலை எப்படின்னா, செல்லப்பாவுக்கு வந்து திடீர்னு தோணினா இமயமலை அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து சென்று அங்க இருக்கிற ஆசிரமங்களுக்கெல்லாம் போற பழக்கம் வந்து இந்த செல்லப்பா அவர்களுக்கு உண்டு போல. அப்ப இந்த இன்ட்ரடியூஸ் ஆன உடனே புவியரசு அவர்கள் வந்து நிறைய புத்தகங்களை கண்ணதாசன் பதிப்பகத்துக்காக வந்து அவர் மொழிபெயர்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப செல்லப்பா அவர்களை மீட் பண்ணமோ செல்லப்பா அவர்கள் வந்து கேக்குறாங்க, நீங்க என்னென்ன மாதிரி புத்தகங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்க புத்தகங்கள்லாம் என்ன மாதிரி நிலையில இருக்கு அப்படியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் இப்போ ஒரு ஆங்கில புத்தகம் படிக்கிறேன் சார், ஆனா அது ரொம்ப கடினமா இருக்கு,
எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல, நீங்க ஒரு தடவை அந்த புக்கை பாருங்கன்னு அந்த புத்தகத்தை கையில வாங்கினோன்னு புவியரசு அவர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இந்த மிருதாத், இந்த புக் ஆஃப் மிருதாத், ஆங்கிலத்துல வந்து இந்த புக் ஆஃப் மிருதாத்ன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியை தான் செல்லப்பா அவர்கள் கொடுக்குறாங்க புவியரசுக்கு. ஸோ இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. எப்படி உங்களுக்கு இது கிடைச்சது அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, நான் வந்து இப்படி இமாலய ரிஷிகேஷ் போனப்போ சிவானந்த ஆசிரமம் போயிருந்தேன், அங்கே இந்த புத்தகத்தை பார்த்தேன். ஸோ நானும் வந்து ஓஷோ மூலமா இந்த புத்தகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஆவலா இருந்தது. அப்புறம் அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பல முறை வந்து வேண்டி அவங்க கிட்ட வந்து இந்த ஒரு புத்தகத்தை ஜெராக்ஸ் பண்ணி, அதாவது அவர்கிட்ட ஒரிஜினல் புத்தகம் கிடையாது, அந்த ஒரிஜினல் காப்பியிலிருந்து ஒரு ஜெராக்ஸை போட்டு தான் செல்லப்பா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் நம்ம புவியரசு அவர்கள் வாங்கியிருக்காங்க, கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ புவியரசு அவர்கள் சொல்றாங்க, ஓகே நானும் ஒரு இதை, அதாவது ஜெராக்ஸ்ல இன்னொரு ஜெராக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெராக்ஸ் வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து அவருக்கு அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு மிகுந்த சந்தோஷத்துல இருக்காரு புவியரசு அவர்கள். ஸோ திரும்ப திரும்ப படிக்கிறாரு, படித்தோடனே அவருக்கு வந்து அதாவது இந்த இந்த மிருதாத்தின் புத்தகம் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா அத்தியாயங்களாக வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு உருவக கதை ஒன்று உண்டு. ஸோ அந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய நடையில இருக்கும், ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அந்த ஒரு 40 பக்கங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த அத்தியாயங்கள் ஆரம்பிக்கும். மிருதாத்தவர்கள் வந்து துருவிகளோட பேசுற அந்த அத்தியாயங்கள் வந்து ஒரு உரைநடை, ஒரு டயலாக் ஃபார்மேட்ல தான் இருக்கும், பேச்சுவார்த்தை மூலமா அந்த மாதிரியான உரைநடையில இருக்கும். அதுல நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதை முடிந்து இந்த மிருதாத்தவர்கள் வந்து பேசுற அந்த பாணியில ஆரம்பிக்கிற அத்தியாயங்கள் வந்து ரொம்ப கடினமா இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு. பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அத்தியாயமும் கம்மியா இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு நிறைய ஞானம், நிறைய அனுபவங்கள், நமக்கு ஒரு ஒரு கோணத்துல பார்க்கும் போது ஒன்னொன்னும் சரி அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இவர் திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்தம் அந்த ஒரிஜினல் புத்தகம் சிவானந்த ஆசிரமத்துக்கு வந்து லெபனான்ல இருந்து ஒருவர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த லெபனான் நாட்டில இருந்து ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. அதுல வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு வடமொழி சொல்லி இருக்கு, அதுக்கு கீழே வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே வந்து முக்தானந்த சுவாமிகளுக்கு வந்து இது எழுதப்பட்டிருக்கு, சுவாமி நீங்க வந்து இந்த பரிசை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து ஹரி ஓம் தத் சத் அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. அதுல அந்த இதை எழுதி ஒருத்தர் கையொப்பம் சிக்னேச்சர் போட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கையெழுத்து போட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கையெழுத்தை பார்த்தோன்னா புவியரசவர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிடுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த கையெழுத்திட்டவர் வந்து ஒரு இஸ்லாமியர், அவரோட பெயர் வந்து ஒமார். ஸோ வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து இவ்வளவு தமிழ் ஓம் நமோ நாராயணா போன்ற பல வார்த்தைகளை எழுதி இந்த சிவானந்த ஆசிரமத்துக்கு அனுப்பியிருக்கிறத நினைச்சு வந்து அவர் வந்து எவ்வளவு ஒரு பண்பட்ட மனிதர் அந்த ஒமார் அப்படிங்கிறவரு. அந்த மனம் வந்து எவ்வளவு பண்பட்டு இருந்தா இவ்வளவு விஷயங்களை வந்து எழுதி ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் தமிழ் கடவுளை குறிக்கிற சொற்களை வந்து எழுதி அனுப்ப முடியும் அப்படிங்கிற அந்த இதுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருவாரு புவியரசு அவர்கள். அப்புறம் வந்து புவியரசு என்ன சொல்லுவார்னா, அந்த மனசு வந்து எப்படி பண்பட்டிருக்கும்னா இந்த மிருதாத்தின் புத்தகம் படிச்சதுனாலதான் அவரோட மனசு வந்து பண்பட்டிருக்கும் அப்படின்றதையும் அவர் வந்து குறிப்பிடுறாரு. அதே போல இந்த புத்தகம் வந்து ஒரு நாவலை போல இருந்தாலும் இதுல இருக்கிற சொல் நடை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையானது கிடையாது அப்படின்றதையும் சொல்றாரு. பாத்தீங்கன்னா இங்க வந்து சொற்களை வந்து சொல்ல சொல்லா நம்ம எடுத்துக்காம அதனோட அந்த சொல் வந்து எந்த பொருளை குறிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி ஒரு ஒரு புத்தகத்தை வந்து ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும் போது, மொழிபெயர்க்கும் போது அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்னா, அந்த மொழி பேசுற இனத்தவர்களோட இயற்கையும் பண்பாடையும் வந்து அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அந்த மூல மொழியில, அதாவது அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல வந்து அது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதையே வந்து நீங்க ஒரு இன்னொரு மொழிக்கு மாத்தும் போது அதனோட அந்த அந்த பண்பாடையும் அதனோட அழகும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். கருத்தை மட்டும்தான் நம்மளால மொழிபெயர்க்க முடியுமே தவிர அந்த மூல மொழியில எழுதியவர்கள் படிக்கும் போது ஏற்படுற உணர்வும் அந்த அழகையும் வந்து நம்மளால அந்த அவ்வளவு தூரத்துக்கு நம்மளால வெளிக்கொணர முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கு ஒரு உதாரணமும் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப பாரதியார் எழுதினிய
தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்தினிலே அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாரதியாரோட பாட்டு. இந்த பாட்டை இப்ப நீங்க ஆங்கிலத்துல எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பண்பாடு சம்பந்தமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரியாது. இன்னும் இதை இன்னும் நல்லா ஈஸியா சொல்லணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு கல் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு வார்த்தையில நீங்க குறிக்கிறீங்கன்னா, அந்த வார்த்தையோட பொருள் நமக்கு புரியுமே தவிர அந்த கல்லோட தனித்துவம், அது அந்த கல் வந்து எவ்வளவு கடினமானது அதோட அதை வந்து உணர நம்மளால முடியாது. அதே போல ஒரு முல்லை பூவை வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதோட வெண்மை நிறமும் அதோட நறுமணம் அது வந்து எவ்வளவு சைஸ்ல இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல எழுதினவங்களுக்கு வந்து புரியும். அது வந்து நம்ம நம்ம இங்க பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த மனிதர்களுக்கு வந்து அது டக்குன்னு வந்து அவங்க நினைவுக்கு வரும். ஆனா இதை வந்து இன்னொரு லாங்குவேஜ், இப்ப இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இதை நம்ம மாத்தும் போது அவங்களுக்கு அந்த அந்த சொல்லோட உணர்வு நிலைக்கு வந்து அவங்களால போக முடியாது. ஸோ இது வந்து எல்லா மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் வந்து மொழிபெயர்க்கும் போது இது ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதே போல இங்க வந்து சொற்களை வந்து நீங்க புடிச்சுக்காதீங்க, அதோட நீங்க வந்து ஒன்றிடாதீங்க, அந்த சொற்கள் மூலமா என்ன பொருள் வருது, என்ன விஷயத்த சொல்ல வராங்கன்றத நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இதையே மிருதாத்து இங்க என்ன சொல்றாருன்னா, இங்கே சொற்கள் அல்ல முக்கியம், சொற்களால் என்ன அதிர்வு பிறக்கிறது என்பதே முக்கியம்னு மிருதாத்தும் வந்து பின்னாடி வர அத்தியாயங்களை அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மொழிபெயர்ப்புல வந்து அவருக்கு அந்த பண்பாட்டு சிக்கல் வந்து இல்லைன்னு புவியரசு அவர்கள் சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, வார்த்தைகள் கையாண்ட விதம் தான் இங்க ரொம்ப சிக்கலா இருந்தது, தத்துவங்கள் அந்த கருத்துக்களை வந்து ரொம்ப புரிஞ்சு எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ஆங்கிலத்துலதான் எழுதப்பட்டிருக்கு, ஆனா இதோட மொழி நடை வந்து அவ்வளவு ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஆனா அதை வந்து அந்த ஹை ஸ்டாண்டர்ட்லயே வந்து நம்மளால தமிழ்லயே வந்து மொழிபெயர்க்க முடியும், அந்த அளவுக்கு நம்மளோட மொழியிலையும் வந்து வார்த்தைகள் இருக்கு. ஆனா அப்படி அவ்வளவு ஒரு ஸ்டாண்டர்டா நம்ம மொழிபெயர்க்கும் போது இங்க இருக்கிற அவை புலவர்கள் வந்து இதை ரொம்ப ஒரு பரவச நிலையில அவங்க சந்தோஷப்படுவாங்களே தவிர ஒரு பாமர மனிதர்களுக்கு வந்து இது புரியாது அப்படின்றத வந்து புவியரசு அவர்களுக்கு புரியுது. சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இதை ஒரு சாதாரண உரைநடையில அவர் கொண்டு வரத்துக்கு அவர் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மொழிபெயர்ப்பு தான் இங்க வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கு வந்து ஆனா இதுல மிருதாத் அவர்கள் வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாதாரண வாசகர்கள் வந்து இந்த பக்கத்துக்கு வரக்கூடாதுன்னே அவர் ரொம்ப கஷ்டமா எழுதியிருக்கேன்னு வந்து அவர் கோடிட்டு காமிச்சிருக்காரா, ஆனா நான் அந்த தப்ப பண்ணலன்னு புவியரசு அவர்கள் சொல்றாங்க. ஏ அவர் வந்து யார ஃபாலோ பண்றாருன்னா, ஓஷோ அவர்களை ஃபாலோ பண்றேன் நான் வந்து இதுல, ஓஷோ அவர்களை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஓஷோ அவர்கள் வந்து பதஞ்சலி, மிலேரப்பா, அஷ்டவக்ரர் போன்ற பல பெரிய மாஸ்டர்ஸ் எழுதினதை வந்து ரொம்ப சுருக்கமா ரொம்ப இயல்பா மனிதர்களுக்கு புரியற அளவுக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கும் புரியற அளவுக்கு வந்து ஓஷோ வந்து விளக்கி கூறுவாரு. சோ நான் அவரோட எக்ஸாம்பிள தான் இங்க எடுத்து மிருதாத்தோட இதை வந்து நான் ரொம்ப ஈஸியா நான் மொழிபெயர்த்திருக்கேன், நமக்கு புரியற மாதிரி நான் மொழிபெயர்த்திருக்கேன் தமிழ்ல, இதுக்கு வந்து மிருதாத் வந்து என்ன மன்னிச்சிடட்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து அதே போல வந்து எல்லாத்தையும் எக்ஸாக்டா பண்ணலங்கிறதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4-5 லைன்ஸ்க்கு வந்து ஒரு க்வெஸ்சனே வந்து அந்த அளவுக்கு வருது, ஆனா அதை வந்து ஒரே லைனா ஒரே க்வெஸ்சனா அதை கொடுக்காம அவர் வந்து நிறைய வார்த்தைகளா வந்து சுருக்கம் செய்துதான் இதுல வந்து புவியரசு அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதுல நிறைய கஷ்டங்கள் பட்டு மொழிபெயர்த்ததாகவும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மொழிபெயர்ப்பாளரோட சிக்கல்கள் பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நிறைய பக்கங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பக்கத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து ஓஷோ இந்த புத்தகத்தை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓஷோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப எவ்வளவோ உலகத்துல வந்து கோடிக்கணக்கான ஞான புத்தகம் வந்து இந்த உலகத்துல இருந்தாலும் மிருதாத்தினோட புத்தகம் வந்துதான் ஃபர்ஸ்ட் மேலோங்கி இருக்கிற புத்தகம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மேன்மை படைத்த புத்தகம் அப்படிங்கிறத ஓஷோ சொல்றாரு. ஏன்னா படிக்கும் போது இந்த புத்தகம் வந்து நம்ம ஞான நிலையில இல்லைன்னா இது ஒரு நாவலை படிச்ச மாதிரி ஆயிடும், அதுல இருக்க தத்துவங்களையும் கருத்துக்களையும் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இந்த புத்தகத்தை வந்து நீங்க அறிவுபூர்வமா படிக்க கூடாது, அனுபவபூர்வமா படிக்கணும். ஏன்னா நீங்க அனுபவபூர்வமா இந்த புத்தகத்தை படிக்கலைன்னா இங்க உங்களுக்கு அங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சொல்லியிருக்க கருத்துக்களும் அங்க இருக்கிற விஷயங்களும் நமக்கு வந்து மனது கேட்டாம போயிடும்னு சொல்றாரு. அதே போல இது மனசை மட்டும் சொற்களால மனசை மட்டும் பாதிக்கிற புத்தகம் அல்ல, இது நேரா நம்ம இதயத்தையே தொடும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு.
அதே போல இந்த புத்தகத்தை வந்து நீங்க இதயத்தால படிக்கணும், மனசால படிக்க கூடாது. அதே போல நீங்க இதை அனுபவமா படிச்சு நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர இதை நீங்க அறிவு கொண்டு படிக்காதீங்க அப்படிங்கறதையும் ஓஷோ சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம அந்த இந்த கதையோட ஒரு பின்புல கதை வந்து இந்த புத்தகத்துல இருக்கு. அந்த பின்புல கதை வந்து அந்த பேக்ரவுண்ட் கதை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பைபிள்ல எல்லாருக்குமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து நோவா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நோவா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பழைய காலத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதாம் ஏவாள் வந்து அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த நல்லது இது கெட்டது என்னன்ற அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் வந்து மக்களோட அந்த சன்னதிகள் ஆரம்பமாகுது. இப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நோவா காலகட்டங்கள் வருது. நோவாவும் வந்து கடவுள் என்ன சொல்றாரோ, பரமாத்மா என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கிற மனிதரா இருந்திருக்காரு. அவரோட காலகட்டத்துல வந்து உலகம் வந்து ரொம்ப சீர்குலைந்து நிறைய மக்கள் நிறைய பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு சக்திக்கு வந்து பிடிக்காம இருந்ததுனால அவங்க நோவா மூலமா இந்த உலக மக்களுக்கு எல்லாமே விஷயத்த சொல்றாங்க. அதாவது மக்களை வந்து நன்னெறியில கொண்டு போங்க, நல்ல நல்ல விஷயமா அவங்க நடந்துக்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் இந்த பிரபஞ்சமே வந்து அழிஞ்சு போயிடும், இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் ஒரு பெரு வெள்ளத்தால அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நோவா அவர்கள் வந்து அங்க இருக்க மனிதர்கிட்ட எல்லாமே சொல்றாங்க. ஆனா யாருமே அவரோட பேச்சை வந்து கேட்கவே இல்லை. சோ என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் வந்து தீமைகள் ரொம்ப நிறைய நடக்க ஆரம்பிக்குது. அப்ப வந்து ஒரு பெரிய மழை வந்து கொண்டு அதாவது கடவுள் வந்து நோவா அவர்கிட்ட சொல்றாங்க, ஓகே நீ வந்து ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு கட்டி அதுல வந்து எல்லா விலங்குகளையும் வந்து ஒரு ஜோடி ஒரு விலங்குலையும் ஒரு ஜோடி எடுத்து நீ அந்த கப்பல்ல வச்சு நல்லவர்களை எல்லாமே யாரெல்லாம் முக்கியமானவர்களோ அவர்கள் எல்லாம் அந்த கப்பல்ல வந்து நீ இது பண்ண, ஒரு பெரிய மழை வந்து வரும், அந்த மழையினால பெருவெள்ளம் வரும், அதுல எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க, இந்த கப்பல்ல இருக்க நீங்க மட்டும்தான் உயிர் தப்பிப்பீங்கன்னு சொல்றாரு. அதே போல நோவா அவர்கள் வந்து அந்த படக அந்த கப்பலை வந்து கட்டுறாரு. கட்டி முடிச்ச உடனே எல்லா விலங்குகளோட ஒரு ஜோடி விலங்கு பறவைகள் எல்லாத்துலயுமே அவங்க எடுத்து வைக்கிறாங்க. கரெக்டா ஒரு 15 ஜோடிகள் எடுத்து வைக்கிறாங்க. நோவா அவரோட மகன் இரண்டு மூன்று மகன்கள் அவர்களோட மனைவியர்கள் மட்டும்தான் அந்த கப்பல்ல போறாங்க. சோ அந்த கப்பல்ல ஏறின உடனே மழை பெய்ய ஆரம்பிக்குது. சோ மழை வந்து ஒரு பெரிய பெருவெள்ளமா எவ்வளவோ மாதங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வந்து மழை பெய்யுது. சோ மழை பெஞ்ச உடனே இந்த கப்பல் மிதக்க ஆரம்பிக்குது அந்த பெருவெள்ளத்துல. சோ பெருவெள்ளத்துல மிதந்து அப்புறம் வந்து மழையும் வந்து நின்றுது. அப்ப அது வந்து ஒரு மலையோட அராரத் அப்படிங்கிற ஒரு மலையில வந்து அந்த மலையோட முகட்டுல வந்து இந்த கப்பல் போய் தட்டி நிக்குது. சோ வெள்ளம் வந்து கொஞ்சம் சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த வெள்ளமோட தண்ணி எல்லாமே வடிஞ்சிடுது. சோ அந்த அந்த மலையோட உச்சியில வந்து அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிக்கிறாங்க நோவா அவர்கள். சோ நோவா வந்து 350 ஆண்டு காலம் வாழ்றாரு. அந்த கடவுள் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதற்கு படியான விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லி அவர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்துறாரு. சோ உலக மக்கள் எல்லாம் பெருக ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் 350 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து நோவாக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது தன்னோட இறுதி கட்ட காலத்துக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட மகன் சேம கூப்பிட்டு வந்து அவரு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட இறுதி காலங்களை வந்து நான் நெருக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப வந்து மக்கள் திரும்பவும் வந்து அந்த பெருவெள்ளத்தோட விஷயங்கள் எல்லாமே மறக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் திரும்பவும் பழைய நிலைமைக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இது வந்து ரொம்ப தவறு. அது வந்து நம்ம எப்பவுமே கடவுள் சொல்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அதனால நீ இந்த மலை உச்சியில ஒரு பலி பீடத்துல வந்து நீ நம்ம கட்டின அந்த கப்பல் போலயே நீ வந்து ஒரு மடாலயம் ஒரு வீடு கட்டு. அது வந்து மடாலயம் சொல்றாங்க. அதை நீ கட்டி அங்க வந்து அது வந்து நம்ம வந்து சொல் பேச்சு கேட்காததுனால மனிதர்கள் வந்து இந்த பெரு வெள்ளத்துல அழிஞ்சு நம்ம மட்டும்தான் காப்பாற்றப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த கப்பல் வந்து இங்க தர தங்கி இந்த கதையை வந்து அவங்களுக்கு இந்த மடாலயத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு ஞாபகம் வரணும். அதே போல இங்க வந்து எப்பவுமே 9 இந்த மடாலயத்துல எப்பவுமே 9 இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் கூடவும் மாட்டாங்க, ஒரு ஆள் குறையவும் மாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கடவுள் யாராவது ஒருத்தரை இங்க அனுப்பிடுவாங்க. இந்த 9 ஏன் எப்பவுமே இருப்பாங்கன்னா, இந்த கப்பல்ல வந்து நம்ம 9 இருந்தோம் அப்படிங்கிறத சேம்க்கு சொல்லுவாரு. அவரோட மகனுக்கு சொல்லும் போது சேம்க்கு வந்து ஒரு ஆச்சரியம் வரும். ஏன்னா அந்த கப்பல்ல வந்து 8 தான் இருப்பாங்க. நோவா, அவரோட மனைவி,
சேம் அவரோட மனைவி, சேமோட இரண்டு சகோதரர்கள், இளைய சகோதரர்கள், அவரோட அவங்களோட மனைவி. ஸோ இவங்க சேர்த்து எட்டு பேர் தான் இருந்ததுதான் சேம்க்கு ஞாபகம் இருக்கும். அந்த அந்த கேள்வியை அந்த கேள்வியை வந்து அவர் புரிஞ்சுப்பார். சேம் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் நோவாக்கு புரியும். ஸோ நோவா என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு வந்து எட்டு பேர் தான் தோணும், ஆனா கப்பல் இருந்தது ஒன்பது பேரு. அந்த ஒன்பதாவது ஆள் வந்து என் கண்களுக்கு மட்டும்தான் அவர் புலப்பட்டாரு, அவரு தான் இந்த கப்பலையே வந்து இயக்குனாரு, அவரு அருவுருவமா என் கண்களுக்கு மட்டும்தான் அவரு காட்சி அளிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை ஞாபகப்படுத்துற வகையில தான் ஒன்பது பேர் இங்க இருப்பாங்க. அதே போல இதுல வந்து அந்த ஒன்பதாவது நபருக்கான அந்த ரூமும் இந்த இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதை சொல்ல கொஞ்ச காலத்துல வந்து நோவா அவர்களும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் சேம் வந்து அவங்க தந்தை சொன்னது போல அதே மாதிரி ஒரு மடாலயத்தை நிறுவி அங்க எப்பவுமே ஒன்பது பேர் இருப்பாங்க. பல நூற்றாண்டுகள் வந்து போயிடும். போனதுக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எப்பவுமே அங்க ஒன்பது துறவிகள் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க அந்த மடத்துல. அதுக்கப்புறம் இந்த பல நூற்றாண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த மலைக்கு கீழே இருக்கிற கிராமங்கள்ல இருந்து மக்கள் வந்து அங்க வர ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து நிறைய பொன் பொருள் வைடூரியம் எல்லாமே இந்த மடாலயத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது அந்த மடாலயம் ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஒன்பது பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து பல நூற்றாண்டுகள் நடந்து ஒரு தடவை வந்து ஒரு அந்த மடாதிபதியில இருக்கிற ஒரு துறவி வந்து இறந்து போயிடுவாரு. ஸோ அப்ப எட்டு பேர் ஆயிடுவாங்க. அந்த நேரத்துல வந்து ஒருத்தர் அந்த அங்க ஒரு ஆள் வந்து வருவாங்க. ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு அடைக்கலம், எனக்கு வந்து அடைக்கலம் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லுவாரு. ஆனா அந்த மூத்த துறவி வந்து சமாதம் அப்படிங்கிறவர் தான் அங்க மூத்த துறவியா இருப்பாரு. அவருக்கு என்னவோ இந்த வந்த அந்த ஒன்பதாவது நபர் மேல வந்து அவரவா அவருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அவரோட உடை வந்து ரொம்ப கந்தல் ஆடையில இருப்பாரு, ரொம்ப அழுக்கா இருப்பாரு, ஒரு பிச்சைக்காரத்தனத்தோட இருப்பாரு. சோ அவருக்கு வந்து என்ன நினைப்பாருன்னா, இவர் சேர்த்துக்கவே மாட்டாரு. ஆனா வந்தவர் வந்து இவரை அந்த மடாதிபதியை வந்து ரொம்ப வற்புறுத்தி அவர் என்னதான் அந்த மடாதிபதி சொன்னாலும் அவர் போகவே மாட்டார் அந்த இடத்த விட்டு. இல்ல இல்ல நான் இங்கதான் இருப்பேன், நீங்க என்ன எப்படியாவது சேர்த்துக்கணும்னு ரொம்ப கெஞ்சுவாரு. சோ அப்படி கெஞ்சினவுடனே இந்த மூத்த துறவி வந்து ஓகே, உன்னை வந்து மடாதிபதியா வந்து என்னால ஏத்துக்க முடியாது, துறவியே ஏத்துக்க முடியாது, உன்னை வேலைக்காரனா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்காரனா வச்சிருப்பாரு. சோ இப்போ ஒன்பது பேர் இருப்பாங்க. ஆனா வந்து அந்த மூத்த துறவி வந்து என்ன நினைப்பாருன்னா, சமாதம் என்ன நினைப்பாருன்னா, அவரை வந்து இந்த ஒன்பது அதாவது எப்பவுமே அந்த முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்பவுமே ஒரு ஆள் குறையும் போது ஒருத்தர் வந்துருவாரு, அவர் வந்து துறவியா நீங்க சேர்த்துக்கணுங்கிறது தான் வந்து இங்க சொல்லப்பட்ட விஷயம். சேம் மூலமா நோவாவும் இதான் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த மூத்த துறவியால வந்து வந்தவரை வந்து துறவியாவே ஏத்துக்க முடியாது. இவர் என்ன சொல்லுவாருன்னா மத்தவங்க கிட்ட, இல்ல இல்ல இன்னொரு துறவி வருவாரு, அவருக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். சோ இப்ப வந்து மடத்துல வந்து எட்டு துறவிகளும் ஒருத்தர் வந்து வேலைக்காரரா இருப்பாங்க. சோ இந்த இவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் இந்த மடாலயம் வந்து ரொம்ப இன்னும் நிறைய செல்வங்கள் வந்த வர ஆரம்பிக்கும். அதாவது அங்க பக்கத்துல இருக்க கிராமங்கள் வந்து இன்னும் ரொம்ப செழிப்பா இருக்கும். சோ அவங்க இன்னும் நிறைய பணத்தை கொண்டாந்து இங்க கொடுப்பாங்க. சோ இந்த மூத்த துறவிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். ஓகே, இந்த ஒன்பதாவது நபர் வந்து ரொம்ப அதிர்ஷ்டக்காரர், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய செல்வங்கள் நம்ம மடத்துக்கு கிடைச்சிருக்குன்னு நினைப்பாரு. சோ இப்படி ஏழு ஆண்டுகள் வந்து இப்படி போயிடும். சோ ஆனா இந்த இந்த வேலைக்காரரை வந்தவர் வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருப்பாரு, ஆனா ரொம்ப பேசவே மாட்டாங்க. ஏழு ஆண்டுகள் போயிடும். ஏழு ஆண்டுகள் முடியறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, திடீர்னு மடத்துல வந்து செல்வங்கள் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதாவது இவங்க நிறைய குத்தகைகளுக்கு கொடுத்துருக்க நிலங்களை வந்து குத்தகைக்கு வாங்கினவங்க வந்து சொந்தமாக்கிப்பாங்க. அதே மாதிரி செல்வங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சோ அப்புறம் வந்து அந்த துறவிகளுக்குள்ளேயே, அந்த எட்டு துறவிகளுக்குள்ளேயும், அந்த அந்த மூத்த துறவிக்கு கீழே இருக்கிற மீதி ஏழு துறவிகளுக்குள்ளேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அவங்க வந்து இந்த மூத்த துறவி சொல்றத கேட்க மாட்டாங்க. நிறைய கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்கும். சோ இப்ப திரும்பவும் இந்த மூத்த துறவி என்ன பண்ணுவாருன்னா, இப்பவும் வந்து இந்த வேலைக்காரன் மேலதான் பழிய சொல்லுவாரு. இப்ப திரும்ப வந்து இவனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வருது, இவன் வந்து ஏதோ தப்பு பண்றான், அதனாலதான் இப்ப யாரும் என் பேச்ச கேட்கறதுல, நம்மளோட மடத்தோட செல்வங்களும் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. ஒன்பதா இன்னும் இரண்டு ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மடத்துக்கு வந்து எந்த ஒரு செல்வமுமே இல்லாம போயிடும். நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அந்த துறவிகளுக்குள்ளேயே. அந்த மூத்த துறவி வந்து அந்த மடத்திலேயே அவரை கைதியா வைக்கிற ஒரு நிலைமைக்கும் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரியான கதைகள் வந்து அந்த 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 மலைகளுக்கு கீழே இருக்க கிராமங்கள்ல வந்து இந்த மாதிரியான கதைகள் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
இந்த கதையோட பின்புலம் பாத்தீங்கன்னா, விவிலியத்துல இருந்து வந்தாலும் பைபிள்ல இருந்து இந்த கதை சொல்லப்பட்டாலும், மிர்தாத் அவர்கள் வந்து இங்க எந்த சமய தொடர்பு, இது வந்து ஒரு பின்புல கதையா இருக்குதே தவிர, இதுக்கப்புறம் இந்த கதையை வந்து இந்த கதையை தொடர்பு பண்ணி இங்க மற்ற விஷயங்கள் எதுவுமே சொல்லப்படல. அவர் வந்து மிர்தாத் அவர்கள் வந்து தான் ஃபாலோ பண்ற சமயத்துல வந்து தப்புகள் இருந்தாலும் அதை அப்படியே சுட்டி காட்டியிருக்காரு. நான் வந்து இந்த சமயத்தவர், அதனால இங்க சொல்லப்பட்டது எல்லாமே கரெக்ட்னு கூட அவர் எங்கேயுமே சொல்லல அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இந்த பின்புல கதையில என்ன ஆகும்னா, இந்த கிராமத்துல இருக்கிறவங்க வந்து இந்த கதைகளை சொல்லிட்டே இருக்காங்களே தவிர யாரும் வந்து இந்த மலைக்கு போயெல்லாம் பார்த்தது கிடையாது. சமாதான் வந்து அங்க சிறையில இருக்காரு, அப்படி சிறையில இருக்காருங்கிறது இந்த ஊர் மக்கள் வந்து சொல்லி அந்த இந்த புனைக்கதைகள்ல சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மலைக்கு வந்து இந்த மலை அந்த கிராம மக்கள் போய் போகும்போதும் அங்க வந்து சமாதானம் வந்து பார்க்க மாட்டாங்க யாரும். அவர் வந்து ஓடி போய் ஒளிஞ்சுப்பாரு, அவர் யாரோ ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்காரு ரொம்ப வருடங்களா அப்படின்னு போன்ற கதைகள் தான் இந்த கிராமத்துல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படி ஒரு தடவை வந்து இங்க ஒரு இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு இளைஞர் வருவாரு. சோ அவர் வந்து இந்த கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோடனே அவருக்கு இந்த சமாதானம் அவர்களை வந்து போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசை வரும். சோ எப்படியாவது இந்த மலை உச்சியில போய் நம்ம இவரை போய் பார்க்கணும் அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப ஆசை இருக்கும். சோ இந்த மலை உச்சிக்கு அவர் போற அந்த பாதையில வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய அதிர்ச்சி தர விஷயங்கள், ஆச்சரியப்படுற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவருக்கே வந்து நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமா புரிவாரு. சோ அப்புறம் போய் அவர் சமாதானம் அவர்களை மீட் பண்ணி அப்போ வந்து அவரு தான் காத்துட்டு இருந்ததாகவும், இவருக்கு அந்த காத்துட்டு இருந்து யார் அவரை வந்து சந்திக்கிறாங்களோ அவருக்கு இந்த புத்தகத்தை கொடுக்கணும் அவன்னு ஒரு புத்தகம் இருக்கும். சோ அந்த புத்தகம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா த புக் ஆஃப் மிர்தாத், மிர்தாத்தின் புத்தகம். சோ இந்த கதைகள், இந்த அவரு அந்த மலை உச்சிக்கு நிலைஞ்சன் போகும்போது என்னென்ன இடர்கள் வருது, அதுல என்ன விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்ற போன்ற பல விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ்.